வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது எட்டாம் வகுப்பு முதல் பருவத்தின் உள்ள இயல் ஒன்னின் உள்ள பாடம் இரண்டை பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குரல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. விளக்கம் இனிய சொற்கள் இருக்கும் போது அவற்றை கூறாமல் கடுஞ்சொற்களை கூறுவது கனிகள் இருக்கும் போது காய்களை பறித்து தின்பது போன்றதாகும். வாங்க பாடலுக்குள்ள போவோம். நம்ம பார்க்க போற பாடலோட தலைப்பு என்னன்னா தமிழ் மொழியின் மரபை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாடலை பாக்குறதுக்கு முன்னாடி நுழைமுனை பத்தி முதல்ல பார்ப்போம். வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுக்க முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறையே ஒழுக்கம் எனப்படும். அதாவது நம்ம வாழ்க்கையிலையும் சரி மொழியிலையும் சரி சில ஒழுக்க முறைகளை, அதாவது ஒழுங்கு முறைகளை எல்லாம் கடைபிடிச்சிட்டு வராங்க. இதுனா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒழுங்கு இருக்கும்ல, ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு இவ்வளவு இப்படிதான் பேசணும், இப்படிதான் எழுதணும்னு சொல்லி ஒரு வரி வடிவத்துல இருந்து எல்லாமே இருக்குள்ள, அதான் ஒழுங்குமுறையை கடைபிடிச்சிட்டு வராங்களாம். இததான் ஒழுக்கம் சொல்றாங்க. மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். இப்போ மொழின்னு எடுத்துக்கிட்டா மொழிக்குரிய ஒழுங்குமுறையை வந்து மரபுன்னு சொல்றாங்க. தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. அது முன்னாடி உள்ள காலத்திலிருந்து அதை பின்பற்றப்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்யுள்களை அறிவோம் வாங்க. இப்ப செய்யுளுக்கும் அந்த மரபுக்கும் உள்ள தொடர்பை பத்தி தான் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது தொல்காப்பியத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல். அது என்னன்னு சொல்லி பாடலுக்குள்ள போய் பார்ப்போம். பாடலை வாசிக்கிற பின்பு இதோட பொருளை பற்றி சொல்றேன். இதுல மூணு பாடல்கள் இருக்கு. முதல்ல உள்ளதை பார்ப்போம். நிலம் தீ நீர் வழி விசுமோடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வல்லா அமைத்திரிபு இல் சொல்லோடு தளால் வேண்டும். இப்ப இதோட பொருளை பத்தி பார்ப்போம். அதாவது நிலம் தீ நீர் நீர் வழிங்கிறது காற்று, விசுமுங்கிறது வானம். இந்த ஐந்து பூதங்களால் சூழப்பட்டதா உலகம். இந்த ஐம்பூதங்களிலிருந்து நம்மளுக்கு பொருட்கள் அனைத்தும் தோன்றி இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இருத்தினை ஐம்பால், இருத்தினை எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல படிச்சிருக்கோம். உயர்தினை அக்ரினை ஐம்பால், இது ஐம்பால் எடுத்துக்கிட்டா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். இந்த ஐம்பால் இயல் நெறி வல்லா அமைத்திரிபு இல் சொல்லோடு தளா வேண்டும். அதாவது இருத்தினை ஐம்பாலாகவும் பாகுபடுத்தி கூறுறத நம்ம தமிழ் மொழியோட மரபுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து மரபு நிலை திரிதல் செய்யுக்க இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. அதாவது மரபு நிலை, மரபுங்கிறது ரொம்ப முக்கியமான திணைப்பாலை தான் சொல்றாங்க. திணைப்பால் வேறுபாடு அறிஞ்சு வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு வழங்கியிருக்காங்க. அதை அப்படியே என்ன பண்ணணும் செய்யலையும் அதை பயன்படுத்தணும்னு சொல்ல வராங்க. அடுத்தது மரபு நிலை திரியின் பிரிதி பிரிதாகும். அதாவது மரபு நிலை மாறிட்டா அதோட பொருளும் மாறிடும் சொல்றாங்க. அதனால எந்த எந்த சொல்லுக்கு எந்த சாரி எந்த பொருளுக்கு எந்த சொல்ல வச்சு வழங்கியிருக்காங்களோ அப்படியே தான் வழங்கணும். மாறிச்சுன்னா நம்மளுக்கு அதோட பொருளும் மாறிடும் சொல்ல வராங்க இந்த செய்யுள்ள. இன்னொரு தடவை பாடலை வாசிக்கிறேன். நீளம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருந்தினை ஐம்பால் இயல் நெறி வல்லா அமைத்திரிபு இல் சொல்லோடு தளால் வேண்டும். அடுத்தது மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லினான. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இது வந்து தொல்காப்பியத்திலிருந்து இந்த பாடல் எடுத்திருக்காங்க. இது எழுதினது யாருன்னா தொல்காப்பியர் எழுதியிருக்காங்க. மரபோட முக்கியத்துவத்தை தான் இந்த பாடல்ல சொல்றாங்க. பாடலோட பொருளை பத்தி பார்ப்போம். இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவே ஆகும். இந்த உலகத்திலுள்ள பொருள் எல்லாமே இந்த ஐம்பூதங்களிலிருந்து உருவானதுன்னு சொல்றாங்க. உலகத்து பொருட்களை இரு திணையாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தான் நம்ம தமிழ் மொழியோட மரபு. தினை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்கள் நம் முன்னோர் கூறிய சொற்களின் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களை செய்யுள்களின் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினாலும் பொருள் மாறிடும். இப்ப அளபெடையை பத்தி பார்ப்போம்.
புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றிற்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. அதாவது புலவர்கள் வந்து சில எழுத்துக்களை வந்து அதற்குரிய எழுத்துளோட மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிப்பாங்களாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பலா அமை தலா அல் ஆகிய சொற்களின் உள்ள லா எனும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவை நீடிட்டு ஒழிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே லாவே அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது. பலா அமை தலா ஆ, அதாவது ஆ வச்சிருக்கலாம், அத லாக்கு பதில் ஆ இருக்கலாம், அதை தான் சொல்றாங்க. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரிழப்படை என்பர். இதனை பற்றி உயர் வகுப்புகளின் விரிவாக அறிந்து கொள்ள, இதை பத்தி நம்ம வந்து பெரிய கிளாஸ்ல போக போக பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப நூல் வெளியை பத்தி பார்ப்போம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழின் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் ஆகும். இந்நூல் எழுத்து சொல் பொருள் எனும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருள் அதிகாரத்தின் மரபியலின் உள்ள 3 நூற்பாக்கள் இங்கு தரப்பட்டுள்ளது. இங்க வந்து 3 செயல் நம்ம பாடப்பகுதியில இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப தெரிந்து கொள்வோம் சொல்லி ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். அதாவது இளமை பெயர்கள், புலிங்கிறது பரல், சிங்கம்ங்கிறது அதாவது இளமை புலியோட குட்டிய பரல் சொல்றோமா, சிங்கத்தோட குட்டிய வந்து குருளைன்னு சொல்றோம், யானையோட குட்டிய வந்து கன்று, பசுவோட குட்டிய கன்று, கரடியோட குட்டிய குட்டின்னு தான் சொல்றோம். இது ஒளி மரபு. புலியோட சத்தம் உறும்பும், சிங்கம் வந்து முழங்கும், யானை வந்து பிளிரும், பசு வந்து கதரும், கரடி வந்து கத்தும். இது ஒரு மரபுன்னு சொல்ல வராங்க. நம்ம இந்த காணொலியில இருந்து மரபோட முக்கியத்துவத்தை பத்தி பார்த்தோம். நம்ம முன்னோர்கள் வந்து காரணத்தோட தான் ஒவ்வொரு பொருளுக்கும் பேர் வச்சிருக்காங்க. அதை தான் நம்ம செயல்களை பயன்படுத்துறோம்னு சொல்றத பத்தியும் பார்த்தோம். அடுத்த காணொலியில் அடுத்த செயலை பத்தி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி, தோல்வி வரும்போது அதற்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே, வெற்றி வரும்போது அதற்கு தலையில் இடம் கொடுக்காதே. நன்றி. இந்த காணொலி பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.